அகம்பூரை யாவரும் கேள்வி லாக்லடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்னும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கலாம் வாங்க அகதியை கட்டி அணைத்த பெண் மடியில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழுத அகதி கடல் எல்லையில் ஒரு உருக்கமான நிகழ்வு அதாவது பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு நாடும் மற்றொரு நாடும் எல்லையை வரையறுத்துருக்கோம் இந்த எல்லைகள் கடல் வழியாகவும் வழியாகவும் வரையறுக்கப்பட்டிருக்கும் இவைகளை தாண்டும் போது அது அத்துமீறலாகி சட்டப்படி குற்றமாகிடும் இது உலக இயல்பு தானே அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடான மொராக்காவும் ஐரோப்பிய நாடான ஸ்பெயினும் எல்லைகளை பகிர்ந்துட்டுருக்கு கடல் வழியாகவும் வழியாகவும் இரு நாடுகளும் தங்களோட எல்லைகளை பகிர்ந்துட்டுருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா மொராக்கோ நாட்டில் ஒரு அங்கமாக இருக்க மேற்கு சஹாரா பகுதியை தனிநாடாக அறிவிக்க வேர்ணி அங்கே உள்ள பகுதியினர் போராடிட்டு இருக்காங்க இதற்கு மொராக்கோ ஒப்புக்கொள்ளலை இப்படிப்பட்ட தான் பொலிசரியோ அப்படிங்கிற முன்னணி அமைப்போட தலைவர் பக்ரீம் ஹலிக்கு கொரோனா தொற்று உறுதியாக இவர் மொராக்கோவில் போதிய சிகிச்சை வசதி இல்லாதனால ஸ்பெயினில் இருக்க ஹாஸ்பிட்டலில் என்ன அனுமதிக்கணும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தார் இந்த கோரிக்கையை ஸ்பெயினும் ஏற்று பக்ரீம் ஹலிக்கு தங்கள் நாட்டில் சிகிச்சை தருவதாக சம்மதம் சொன்னச்சு ஆனால் இதற்கு மொராக்கோ பார்த்திங்கன்னா மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுது இந்த பிரச்சனை தான் ஸ்பெயினுக்கும் மொராக்கோவுக்கும் கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு இதனால் கடந்த ஒரு வார காலமாக ஸ்பெயினுடனான எல்லைகளை அது சரிவர கவனிச்சிக்க முடியல இதை பயன்படுத்தி கொண்ட மொராக்கோ ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த ஒரு சிலர் நடந்தே ஸ்பெயின் நாட்டுக்குள்ளே அத்துமீறி வந்துடுறாங்க ஒரு சிலர் கடல் வழியாக நீச்சல் அடித்து வந்துடுறாங்க அப்படி தான் ஒருவர் மொராக்கோவில் இருந்து கடல் வழியாக நீச்சல் அடித்து அகதியாக ஸ்பெயின் எல்லைக்குள்ளே வந்துட்டார் இந்த நீந்த நீந்தக்கூட முடியல ஏன்னா வெகு தூரம் நீந்தி வந்ததுனால ரொம்ப சோர்ந்து கலந்துச்சு அப்படியே கரையோரத்தில் வந்து சுருண்டு விழுந்துடுறாரு இதை அங்கேருந்து பார்த்த தன்னார்வல பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் அதை கவனிச்சுட்டு அங்கே ஓடோடி போய் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தேவையை பார்த்துட்டு அவருக்கு தண்ணி கொடுத்து நிலையிலேருந்து அவரை தெளிய வச்சுட்டு பார்க்குறாங்க அவருக்கு வந்து ரொம்ப களைச்சிருக்கிறதுனால அவரால் ஒன்றும் முடியல அவர் அப்படியே கட்டி அணைச்சி தாங்கி பிடிச்சு கொண்டு அங்கேருந்து அவரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த பெண்ணுக்கு அவர் வந்து நன்றி சொல்கிறாரு அந்த பெண் அவருக்கு ஆறுதல் சொல்லி நம்பிக்கையை ஊட்டுறாங்க இந்த நிகழ்வு தான் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக இருக்கு இப்போது சொல்லுங்கள் மனிதநேயம் இன்னும் இருக்குது இல்லைங்களா இப்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் உங்களை திரும்பவும் வந்து சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்ன பண்ணுற எல்லா வீடியோஸும் தான் வரும் கிப் ஆன் சப்போர்ட்டிங்